அவ்வளவுதான் வாழ்க்கை, வாழ்ந்துட்டு போங்க. நான் சில பேர்லாம் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன், குடும்பத்திற்கு அதை கிளம்பி போயிருங்கிறேன். நான் சில ஆண்கள்லாம் பண்ற வேலையெல்லாம் இங்க நிறைய ஆண்கள் மட்டும் இருக்கிறதால சொல்றேன். ஏன்னா ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளை தெரியும், எல்லா மேடையில் நான் இது பதிவு பண்றேன். வீட்டில் பெண்கள் சிரிச்சா பிடிக்காது, பெண்கள் அங்கிட்டு கிட்டு நடந்தா பிடிக்காது, பெண்கள் வீட்டை சுத்தமாக வச்சிருந்தாலும் பிடிக்காது, சுத்தமாக வச்சுக்கலாம் பிடிக்காது. காரணம், இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, குறை சொல்லுங்கிற எண்ணத்தோடய வர்றது. சில பேர் பெருமையாக சொல்லுவாங்க, பார்த்துறீங்களா, நான் வீட்டுக்குள்ளே வந்தேன்னா வீடே கப்பு சிப்புன்னு ஆயிரும். நீ என்ன தேச துரோகியா, இல்லை நீ கொலை பண்ணுறவனா, கொள்ளை அடிக்கிறவனா, இல்லை துப்பாக்கி எடுத்து சுடுறவனா, நீ வீட்டுக்குள்ளே வந்தா அப்பா வந்துட்டாரே அப்படின்னு சந்தோஷம் தானே பண்ணணும். அப்பா வந்துட்டான், அப்பா வந்துட்டான், கொலகாரப்பாவி வந்துட்டான், ஓடு, உக்காரு உக்காரு உக்காரு, படிக்கிற மாதிரி நடி, மூஞ்ச கழுவு, மூஞ்ச கழுவு. டே, உங்க அப்பா திருநீர் வைக்கலன்னா அடிப்பான்டா, திருநீரை வையி, போ போ, காய்கால சுத்தப்படுத்த புத்தகத்தை எடு. பதட்டத்தில் ஆறாவது போனவன் அஞ்சாவது படித்த புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். அது கூட அந்த அப்பனுக்கு தெரியல, இப்படி தான் படிக்கணும். அவரு கலெக்டர், என்ன யூஸ்ங்கிறேன் சார், ஒன்று சொல்லவா, உங்களை நேசிக்கிற, நீங்கள் வசிக்கிற இடத்தில் நீங்கள் அந்த வீட்டில் இல்லாத ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய அந்த நீங்கள் இல்லையேங்கிற அந்த ஏக்கம் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வரப்ப ஆஹா அப்பா வந்துட்டாருங்கிற ஏக்கத்தை நிவர்த்தி பண்ணீங்கன்னா சரியான உறவு முறையில் அந்த குடும்பத்தில் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். பண்ணுறது இல்லையா, யாரும் பெருமையில் பேசுகிறோம், அதை பண்ணுறோம். பையனை அடிக்கிறது என்ன படிக்கிறானே தெரியாது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என் பொண்ணு ஆறாவது படிக்குது, இன்னைக்கு என் பொண்ணோட ஆறாவது மேக்ஸ் புக் எடுத்து நான் ரெண்டு பேஜ் ரெண்டே ரெண்டு பக்கத்தை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன்னா நான்லாம் உலகமாக புரிச்சு, ஒன்றுமே நமக்கு புரியாது, ஒன்றுமே புரியாது. ஆனால் நம்ம பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, நல்லா படிக்கணும், நல்லா படித்தாதான் பெரிய ஆளாக ஆக முடியும். இப்போ அவனுக்கு மனசுக்குள்ள கேள்வி இருக்கும், யாருக்கு, குழந்தைங்களுக்கு, நீ ஏன் அவளை பெருசா, கேமராமேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ரசிக்கிற கேமராமேனா நீங்களா இருக்கீங்க. அவர் கை தட்டுறாரு பாருங்களேன், என் பேச்சுக்கான வெற்றி அவர் கை தட்டினது நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கணும். சில பேர்லாம் கேமரா வச்சுட்டு உத்து நம்மளே பார்ப்பாங்க, என்னைக்கு இவன் சாக போறான் பேசிட்டுங்கிற மாதிரியே. இப்போ நல்லா ரசிக்கிற ஆளுங்களா இருக்கீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த ஆடியோ ஆப்ரேட்டரு, இந்த ஸ்டேஜ், இப்போ ஸ்டேஜில் அண்ணஞ்சிருக்கிறாரு, அக்கா கவனிக்கிறாங்க, அந்த அண்ணே. இப்படி சில பேர் நாம ஸ்டேஜில் பேசிகிட்டு இருப்போம், அவங்க பாட்டு பேசிக்கிட்டு இருப்போம், ஒன்றுமே கவனிக்க மாட்டாங்க. இப்படி இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த சூழலே எப்படி இருக்கும். நான் மறுபடியும் நம்ம வீட்டு சூழலுக்கு வரேன். நல்ல, நீ ஏன் பெரிய ஆளாவில், குழந்தைக்கு தோணும், கேட்காது, ஏன் கேட்டாய் அடிப்பான். நாம் இன்னும் வளரலை, வளர்ந்து நம்மளை அடிக்க முடியாத அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இவனை நம்ம கேட்கலாம். அதனால தான் வளர்ந்த பசங்க அப்பனை மதிக்கிறதில்ல, ஏன்னா மதிக்காத அளவுக்கு அத்தனை குவாலிட்டியும் இவன் பண்ணியிருப்பான். அத்தனை விதிமுறைகளின் படையும் ஒரு அப்பாவாக நடந்துக்க முயற்சி பண்ணி வளர்த்துருப்பார். வளர்ந்ததுக்கப்புறம் என் பையன் மதிக்கல, சும்மா இருக்க மாட்டாங்க, ஃபோனை போட்டு சொந்தக்காரங்களாம் சொல்கிறது, வாழ்க்கையை வெறுத்து போச்சு, யாரும் என்ன மதிக்கிறது இல்லை. இப்போ அந்த சைடு பேசுகிறவர் ஒன்று சொல்கிறார், யாரும் மதிக்கலைன்னா எதுக்கு சார் உயிர் வாழ்ந்துட்டு செத்துருங்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் ஒன்று சொல்லவா, அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லி வாழ்வதற்கான வாழ்வை ஒருபோதும் நீங்கள் வாழாதீர்கள். உங்கள் அளவில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாழ்க்கையை மட்டும் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். உங்களால் அடுத்தவர்களுக்கு நன்மை விளைய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் யாரை பற்றியும் ஒரு குறையும் சொல்லாத வாழ்க்கை வரம் பெற்று வந்த வாழ்க்கை என்று நம்புங்கள். அந்த வாழ்க்கையை வாழுங்கள், பிரச்சனையே, அந்த வாழ்க்கையை வாழுங்கள். சிம்பிள் லைஃப் தான், ரொம்ப இந்த வாழ்க்கையினுடைய சூழலை ரொம்ப குழப்பிக்காதீங்க. பெற்றோர்கள் எல்லாருக்கும் என்னன்னா, குழந்தை, இப்போ நான் மேடம் நீங்கள் படிக்கிறப்ப, ரோகிணிக்கா நீங்கள் படிக்கிறப்ப ஒன்றாம் வகுப்பு தானே ஆரம்பித்தாங்க, நீங்கள் ஒன்றாம் வகுப்பு, அண்ணா நீங்கள் படிக்கிறப்ப ஒன்றாவது தானே எடுத்தோன்னு, ஒன்றாப்பு தான் நம்மதெல்லாம் ஒன்றாப்புன்னு சொல்லுவோம். ஒன்றாம் வகுப்பு, நல்ல தமிழ்வாதியார் பையனாக இருந்தால் ஒன்றாம் வகுப்பு படிக்கிறேன், நீங்கள் பதினொன்றாவது, அதோட எனக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ, ஆமாம் உங்களுக்கு பதினொன்று முடிஞ்சிருச்சு, கொடுத்து வச்ச ஜென்ரேஷன். ஒன்றாவது வரைக்கும் தானே சார் இருந்துச்சு, இப்போ எத்தனை, ஒன்றாப்புலேருந்து தான், இப்போ எத்தனாவதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க மேடம், ப்ரீகேஜி, அப்புறம் எல்கேஜி, யூகேஜி. ப்ரீகேஜிக்கு முன்னாடி பொண்ணு வந்திருக்கு, என்னக்காது, கிண்டர் கார்டன், பால்வாடி. தம்பி பால்வாடிங்கிறது என்னென்னா சொல்ல கேரு, ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி சேர்ந்து தான் பால்வாடி,
புரியுதா? இப்ப பால்வாடி அதுக்கு இப்ப பிரிச்சுட்டாங்க. பிளே ஸ்கூல், கரெக்ட், பிளே ஸ்கூல், கிண்டர் கார்டன், அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. நான் எழுதி தரேன், போன மேடல் கூட பெரிய அருமை அண்மையில் பேசின மேடல் கூட சொன்னேன், இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் அதிகபட்சம் 15 வருஷம், எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் தான், ரொம்ப அதிகபட்சம் 15 வருஷம் வச்சுங்க. குழந்தை பிறந்தோன்னு தூக்கிட்டு போயிருவாங்க தொட்டிலிருந்து, குழந்தை பிறந்தோன்னு தூக்கிட்டு போயிருவாங்க. குழந்தைய நான் பார்க்கவே இல்லை 1 வீக் கழிச்சு வந்து ஸ்கூலில் பாருங்க. ஏன்? அப்போதான் உங்கள் குழந்தை கைக்கெல்லாம் அசைக்கும், நாங்கள் சொல்லி கொடுத்தாதான் அசைக்கும். இந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி உருவானதுக்கெல்லாம் கல்வி நிறுவனங்களுடைய ஆசை ஒருபோதும் காரணம் அல்ல, பெற்றோர்களுடைய சகிப்புத்தன்மையினுடைய அளவு குறைந்தது மட்டும்தான் காரணம், வேற எதுவுமே காரணம் இல்லை. 10 குழந்தைய வளர்த்துட்டு கிராமத்து பக்கம் இருக்கிற ஆயா 10 குழந்தைய வளர்த்தேன் எல்லாம் நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு, அது நல்லா இருக்கும், அது முக்கியம். ஒரே ஒரு குழந்தை பெற்றதே ஒரு ஆதார் கார்டு தான், படிக்கிறது ரெண்டாவது தான் அந்த ஆதார் கார்டு. இந்த ரெண்டு பெரிய ஆதார் கார்டும் பெத்த ரெண்டாவது படிக்குதுல அந்த ஆதார் கார்டை பற்றி இந்த ரெண்டு ஆதார் கார்டும் பேசுது. லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு, எப்படி இதெல்லாம் வளர்க்க போகிறனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி? நாட் அ ஈஸி ஜாப், பேரண்டிங் இஸ் நாட் அ ஈஸி ஜாப், யூனோ. யா, கரெக்ட். வாட் கேன் வி டூ? என்ன செய்யலாம் நாம? அண்ணன் சொல்கிறார் கிணத்துல விழுந்துரு ரெண்டு பேருங்கிறார். நான் என்ன சொல்ல வா சார், நான் இப்படி ஆக போகிறேன், நான் அப்படி ஆக போகிறேன், இது எதுவுமே நடந்துதான் எனக்கு தெரிஞ்சு சரித்திரமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சரித்திரமே இல்லை, நான் இப்படி ஆக போகிறேன், அப்படி ஆக போகிறேன். வாழ்க்கை ஒரு இடத்துல உங்கள் மனநிலைக்கும் நீங்கள் வாழ்கிற சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி தயார்படுத்தும், அந்த இடத்துலேருந்து தான் உங்கள் வாழ்க்கை மாறுமே ஒழிய, 1வது படிக்கும் பொழுது நான் லட்சியத்தோடு இருக்கிறேன் செவுள்ளே வைங்கிறேன். யார? குழந்தை இல்லை, அவங்க அம்மா அப்பாவை. அன்னைக்கு பார்க்குறேன் அபத்தம்க்கா, 5வது படிக்கிற ஒரு குழந்தையோட அம்மா அப்பாவை பார்த்தேன், அந்த ஹோட்டல் பேர் வேண்டாம், ஒரு ஹோட்டலில் பார்த்தேன். அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, என்னோட குழந்தை ஐஏஎஸ் தான், அது இப்போ தான் டயப்பரே கழட்டியிருக்காங்க, என் குழந்தெல்லாம் ஐஏஎஸ், நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன் சார், இப்போ இருந்தே கோச்சிங், இப்போ இருந்து என்னடா கோச்சிங் கிளாஸ் 5வது குழந்தைக்கு, இல்லை சார் இந்த அபா கேஸ் மேக்ஸ் சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா, அதெல்லாம் இப்போ இருந்தே இது பண்ணிடுறேன், இப்போ ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறான், ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஸ்விம்மிங் கற்றுக்கணும், அது கூட நியாயம். ஒரு மார்ஷல் ஆர்ட் போகிறான், மார்ஷல் ஆர்ட்ஸ் தற்காப்பு கலை கற்றுக்கணும், ஏன்னா அவங்க அப்பா அம்மாட்டிருந்தே அவனை காத்துக்கணும், தற்காத்துக்கணும், மார்ஷல் ஆர்ட் போகிறான், அபாகஸ் கிளாஸ் போகிறான், அப்புறம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டான்ஸ் கிளாஸ் அனுப்புகிறேன். மொத்தத்தில் வீட்டில் இல்லை, இதுதான் ஸ்டேட்மெண்ட்டோட அடையாளம். இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லா அப்பா அம்மாவும் அவங்கவுங்க குழந்தைங்க படித்த ஸ்கூலுக்கு ஃபோனை போட்டு, எப்போ திறப்பீங்க, எப்போ திறப்பீங்க, இன்னும் கவர்மெண்ட் எதுவும் சொல்லலையா, இன்னும் கவர்மெண்ட், அப்போ தான் தெரியுது தாம் பெற்றது இவ்வளோ வேலையை பண்ணுன்னு, அது வரைக்கும் தெரியல. நான் ஒன்று சொல்லவா, இந்த உலகத்திலேயே மிகவும் வழிபடக்கூடிய பாராட்டுதற்குரிய ஈடு இணையே இல்லாத ஒரே சமூகம் ஆசிரியர்கள் சமூகம் மட்டும்தான். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீங்கள் பெற்ற குழந்தைய உங்களாலேயே பார்த்துக்க முடியாதப்ப, யார் யாரோ பெற்ற 40 குழந்தைய அவங்க குழந்தைய எங்கேயோ விட்டுவிட்டு அவங்க பார்த்துக்கிறதுக்காக வராங்கள, அந்த சமுதாயத்தை குறை சொல்லுகிற எந்த சமுதாயமும் வாழ்க்கையில் முன்னேறியதாய் வரலாறே இல்லை. இன்றைக்கி டீச்சரால் அடிக்க முடியல, திட்ட முடியல, உடனே வச்சுக்கிறான். இதான் எங்கள் ஸ்கூல், இவர் எங்கள் மேக்ஸ் சார், இவர் தான் எங்கள் மேக்ஸ் சார், இவர் ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்கிறார். ஹோம்ஒர்க் சின்ன வயசில் நாம் படிக்கிறப்ப இப்படி கையை காமிச்சா அடி 2 எக்ஸ்ட்ரா விழுவோம். எப்படி காமிக்கணும் கையை? இப்படி காமிக்கணும் கையை, முட்டியில் வெயிலில் முட்டி போட வைப்பாங்க, வெயிலில் எப்படின்னா பேண்ட்டு போட்டிருந்தோம்னா தூக்கிட்டு முட்டி கீழே படணும் மண் தரையில், வெயிலில் முட்டி போடுறாமாங்க. சில ஆசிரியர்கள் ரொம்ப கடுப்பில் இருந்தாங்கன்னா கையை தூக்கிடும்பாங்க. ஃபுல் யோகாவும் நடக்கும் கிரவுண்டில், பனிஷ்மெண்ட்டாக. வீட்டில் போய் தண்டனை வாங்கினதை வீட்டில் சொல்ல மாட்டோம், நல்லா புரிஞ்சுங்க. இந்த 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 காணொளி பார்க்குற எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், ஸ்கூல் டேஸில் நாங்கள்லாம் படிக்கிற பள்ளி நாட்களில் பள்ளி நிர்வாகமோ ஆசிரியர்களோ தண்டனை கொடுத்தால் அதை பெற்றோர்களிடம் சொல்ல மாட்டோம், ஏன்னா அம்மா அப்பா அதுக்கு தனியாக அடிப்பாங்க.
ஏற்கனவே எப்ப அடிக்கலாம்னு வெயிட் பண்ற அம்மா அப்பா தான் நம்ம அம்மா அப்பாலாம். டைம் பாஸ் ஆகலைன்னா அடிப்பாங்க உண்மையா இல்லையா? அப்படி ஓடிட்டு ஒண்ணுமே இல்லைங்க. ஆமாக்கா, டைம் பாஸ் ஆகலன்னா அடிப்பாங்க பொழுது போலேன்னா ஒண்ணுமே இல்லைங்க. இவருக்கு எங்க அப்பாவுக்கு அம்மாவோட சண்டை போட்டிருப்பாரு, எங்க அப்பா அம்மாவோட சண்டை போட்டிருப்பாரு, நான் ஏத்த மாதிரி ஓடி இருப்பேனே. இங்க வாடா, இங்க வாடா. என்னப்பா பல்ல ஏன் பாடிச்சிங்க? போடா சரின்னு போயிடுவேன். நான் தம்பி இல்லை, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அண்ணா தண்ணி கொண்டு வாம்பேன், நீ போய் எடுத்து குடிக்க மாட்டியா ப்ளீஸ் என் அண்ணா இல்ல கூட. அவன் நடுவில் போவான்ல, அவனை கூப்பிட்டுவார் வாடா. இங்க எங்கடா போற? இல்லை எங்கடா போற? மகேஷ் தண்ணி கேட்டான், ஏன் தூரம் அவன் குடிக்க மாட்டானா அப்படின்னு அவனுக்கு ஒரு அடி. அவன் அடி வாங்கிட்டு வருவான், இதுக்காடா அமிச்ச, அதுக்கு தான் அமிச்சேன். இப்போ பொழுது போலன்னா நம்மளை அடிப்பாங்க. பள்ளியில் படிக்கிற காலகட்டத்தில் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் பெற்ற தண்டனை குறித்து பனிஷ்மெண்ட் குறித்து வீட்டில் சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒழுக்கக்கேடான ஒரு பையனாக நீ ஸ்கூலில் இருந்திருக்கேன்னு சொல்லி அதுக்கு தனியாக அடி கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு வீட்டில் போய் எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர் அடிச்சிட்டாங்க, சார் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னோடனே இவன் என்ன பண்ணுறான், ஒரு குட்டியானையை பிடிச்சி 50 பேர் ஸ்கூலுக்கு போயிடுறான். ஏன் குழந்தைய அடிச்சிங்க? என் குழந்தை படிக்கலனாலும் பரவாயில்ல, நாசமாக போனாலும் பரவாயில்ல, நீ எப்படி கையை வைக்கலாம், நான் பெற்றது ஒன்னே ஒன்று, நீ ஒன்னே ஒன்று பெற்றுக்கோன்னு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் சொன்னாங்களா? உனக்கு வழக்க எழுதலன்னு ஒன்று வச்சிருக்க, ஒன்னே ஒன்று அது ஏன் அந்த இப்போ இது நான் என்ன கேட்குறேன், அப்பா அவன் இன்றைக்கி இருக்கிற இந்த இந்த காணொலி மூலமா அம்மா அப்பாக்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதும். அவன் வந்துடுவான், அவன் சிந்திப்பான், அவன் வளருவான். குழந்தைங்களுக்கு ஏங்க கவிக்கும் அப்துல் ரஹ்மான் ஐயா எழுதினாரு, குழந்தைகளே குழந்தைகளே, தயவு புத்தகங்களே புத்தகங்களே, தயவு செய்து எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள்னு எழுதினார். ஏன் இன்னைக்கு இன்னைக்கு சுமந்து போற புத்தகங்களும் அவங்க படிக்கிற விதமும் பார்த்தா மனதுக்குள்ள பயமா இருக்கு. நீங்க நினைச்சுக்கலாம், மனதுக்குள்ள பயமா இருக்கு, அவ்வளவு புத்தகங்கள் படிச்சு இந்த குழந்தைங்க என்ன பண்ண போகுது, இதுல இருந்து என்ன வரப்போகுது, பயமா இருக்கு. ஏற்கனவே அவன் பெரிய நெருக்கடிக்குள்ள இருக்கான். என்ன நெருக்கடி? வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணுங்கிற நெருக்கடியில் இருக்கான். ஒவ்வொரு பையனும் பொண்ணும் படிக்கிற எல்லாருமே ஜெயிக்கணும், புத்திசாலியா இருக்கணும். ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிக்கிறாங்க, அதே கிளாஸ்ல நான் சுமாரா படிச்சா என்ன ஆகுதுன்னு ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கான் அவன். நீங்க சேர்ந்து மன அழுத்தத்தை தராதீங்க. பெற்றோர்களாகிய நீங்கள், கண்ணா உன்னால எது முடியுமோ அது வரைக்கும் படுறா, எது படிக்கிறியோ அதை நல்லா படுறான்னு சொன்னாவே போதும், நல்லா வந்துருவான். மேலும் மேலும் அழுத்த தர தராதிங்க. வாழப்படுற ஒரே ஒரு வாழ்க்கை, அதை இனிமையா வாழுங்க. நான் இப்படி ஆயிரலாம், நான் அப்படி ஆயிரலாம், அது எதுவுமே ஆக முடியாது. நான் முத்துக்குமாரோடைய கவிதையை மறுபடியும் சொல்றேன், ரோஜா போ மிஸ்னு ஒரு கட்டுரையில அவர் எழுதின கவிதையை ஒரு கவிதையை எழுதியிருக்காரு, மேற்கோளிட்டு காமிச்சிருக்காரு. மழை பெய்யா நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் ரோஜா போ மிஸ் வகுப்பின் முதல் நாள் அன்று எங்களிடம் கேட்டார், படிச்சு முடிச்சதும் என்ன ஆக போறீங்க? எல்லா டீச்சரும் கேட்பாங்க, எல்லா சாரும் கேட்பாங்க, படிச்சு முடிச்சதும் என்ன ஆக போறீங்க? முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டுத்தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. இன்று கல்யாணம் முடிந்து குழந்தைகள் பெற்று ரேஷன் கடை வரிசையில் கவிதாவையும் கூந்தலில் செருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு வழியனுப்பும் வனிதாவையும் எப்போதாவது பார்க்க நேருகிறது. இன்ஜினியர் ஆகப்போகிறேன் என்ற எல் சுரேஷ்குமார் பாதியில் கோட்டடித்து பட்டுத்தறி நெய்ய போய்விட்டான். எங்கள் அப்பாவோட இரும்பு கடையை பார்த்துப்பேன் என்று கடைசி பெஞ்ச் சிஎன் ராஜேஷ் சொன்னபோது எல்லோரும் சிரித்தார்கள். எங்கள் அப்பாவோட இரும்பு கடையை பார்த்துப்பேன் என்று கடைசி பெஞ்ச் சிஎன் ராஜேஷ் சொன்னபோது எல்லாரும் சிரித்தார்கள். இன்றவன் நியூ ஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றி கொண்டே நுண்ணுயிரிகளை ஆராய்கிறான். ஃப்ளைட் ஓட்டுவேன் என்று சொல்லி ஆச்சரியங்களில் எங்களை தள்ளிய அகஸ்டின் செல்லபாபு டிஎன்பிசி எழுதி கடைநிலை ஊழியனானான். அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்ற நான், அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்ற நான் திரைப்பட பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட வாத்தியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறான். கவிதையுடைய கடைசி 4 வரிகள் தான் அவ்வளோ அழகு. நினச்ச வேலையை செய்கிற எப்படி இருக்க மாப்பிள்ளை என்றேன். நாமத்துக்குமார் கேட்டிருக்கார்,
யார்கிட்ட? குண்டு சுரேஷ் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஆசிரியராக போயிட்டார்ல, நினச்ச வேலை செய்கிற, எப்படி இருக்குது மாப்பிள்ள என்றேன். சாக்பீஸ் துகள் படிந்த விரல்களால் என் கைகளை பிடித்து கொண்டு, படித்து முடித்ததும் என்னாக போகிறீங்கன்னு என் மாணவர்கள்ட்ட மட்டும் நான் கேட்குறதே இல்லை என்றான். இவ்வளோதாங்க வாழ்க்கை. வாழ்தல் இனிது. ரொம்ப பயங்கரமாக நம்ம வாழ்க்கையை பற்றி யோசித்து சின்ன சின்ன இன்பங்களை இழந்து விடுகிறோம் என்று நான் நினைக்கிறேன். இந்த இதே மாதிரி புத்தக கண்காட்சிக்கு குழந்தையாக இருக்கிறப்ப அம்மா அப்பாவின் விரல் பிடித்து வந்த பொழுது எல்லாவற்றையும் ஆச்சரியமாகவும் கனவாகவும் கற்பனையாகவும் பார்த்த நாம் வளர்ந்த பிறகு இதே புத்தக திருவிழாவை இன்னும் பிரம்மாண்டமாக நடத்தியிருக்கலாமே என்கிற ஒற்றை வாசகத்தை ஒரு புத்தகம் கூட வாங்காமல் வீசி செல்கிறோம். சிறு வயதில் புளியங்காய் கீழே விழுந்துச்சுன்னா ரோட்டில், அந்த புளியங்காயை பொறுக்கி எடுத்து சாப்பிட்டு, புளியம்பழத்தை பொறுக்கி எடுத்து சாப்பிட்டு, உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் புளியங்கூட்டெல்லாம் எடுத்து சேகரித்து வச்சு அதை வச்சு விளையாண்டிருந்த மகிழ்ச்சியாக இருந்த நாம் இன்றைக்கு விலை உயர்ந்த கார்களில் போகிற பொழுது மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு வெறும் பிணமாக அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்.